எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கு வந்து செடிகளில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி ஒன்று சொல்ல போறேன். இது எல்லாருக்குமே இயற்கை முறையை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ரெமெடி தான். பட் இது எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கு. இது ஒர்க் ஆகுமா அப்படின்ட்டு. பொதுவாகவே நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கட்டும், வீட்டு தோட்டத்தில் இருக்கும், பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்குங்க. இந்த பூச்சி எங்கேருந்து வருது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம தோட்டத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிகளுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பூச்சிகளை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, எந்த செடியிலேருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு முதல் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த செடிகளுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணி ஒழிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒழிச்சிட முடியுமா? முடியாது. ஸோ எல்லா செடிகளுமே ஸ்ப்ரே பண்ணணும். அந்த செடிகளுக்கு மட்டும் அடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அடுத்த செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அடுத்த செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். நிறைய டைப்ஸ் இருக்குது. இலைகளை கடித்து சாப்பிட்ற பூச்சி இருக்கும், அதில் இருக்கிற சாறுகளை உறிஞ்சி சாப்பிட்ற பூச்சி இருக்கும். இது எல்லாத்துக்குமே நேச்சுரலான ஒரு ரெமெடின்னு பார்க்கும்போது வேப்ப எண்ணெய் கரைசல். இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை எப்படி செய்கிறது? நிறைய பேருக்கு வேப்ப எண்ணெய் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் இருக்கீங்க. நாட்டு மருந்து கடையில் தாங்க கிடைக்கும். நேராக போயிட்டு ஃபெர்டிலைசர் ஷாப்பில் போயிட்டு வேப்ப எண்ணெய் கேட்டிங்கன்னா வேப்ப எண்ணெய்ன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. பட் அதில் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தண்ணியில் கலக்கும் போது என்ன ஆகுனா, ஒயிட் கலரில் மாறிடுங்க. எப்பவுமே பூச்சிக்கொல்லி மருந்து தண்ணியில் கலக்கும் போது ஒயிட் கலரில் மாறும். அதை நீங்கள் பார்த்த உடனே முடிவு பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் அந்த வேப்ப எண்ணெய் கரைசலை வாங்கிட்டு வரதை விட டேரெக்டாக நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிடலாம். ஒரு இயற்கை முறையில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பூச்சிகளுக்கும் தீங்கு இல்லாமல் நம்மளுக்கும் தீங்கு இல்லாமல் ஒரு இயற்கை முறையில் ஒரு காய்கறியாக இருக்கட்டும் பழங்களும் அறுவடை செய்ய முடியும். இந்த நாட்டு மருந்து கடையிலேருந்து ஒரு சின்ன ஒரு டப்பாவில் வாங்கிட்டாங்க. 40 ரூபா இருக்கும், ஒரு 50 ml இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 20 ml மட்டும் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எத்தனை நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறதுனு கண்டிப்பாக எல்லாருக்குமே டவுட் இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அடித்து விடணும். பூச்சி தாக்குதல் இருக்கிற செடிகளுக்கு மட்டும் அடிக்கக்கூடாதுங்க. எப்போவுமே தோட்டத்துக்கு எல்லா இடத்துமே ஸ்ப்ரே பண்ணணும். இந்த செடிகளில் அடித்த உடனே அந்த பூச்சி என்ன பண்ணணும்போது பக்கத்து செடிகளுக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அங்கே போயிட்டு கடித்தோம். ஒருவேளை நம்ம எல்லா செடிகளும் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தோம்னா தோட்டத்தை விட்டு வெளியே ஓடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக ஓடி போயிடும். இந்த கசப்பு தன்மைக்கு வேணும்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து ஒரு டிராப்ஸை வாயில் வச்சு பாருங்கள். என்ன கசப்பு இருக்குன்ட்டு. ஸோ நம்மளாலே தாங்க முடியலும்போது அந்த பூச்சிகள் மட்டும் தாங்குமா? கண்டிப்பாக கம்பளி பூவாக இருக்கட்டும், அஸ்வினி பூச்சி எல்லாமே தோட்டத்தை விட்டு ஓடி போயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கரைசல். இந்த இஞ்சி பூண்டு கரைசல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் சம அளவில் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு அதை மூடி வச்சுருந்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் நடக்கும். அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு கரைசல் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை விட 5 மடங்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க. 5 மடங்கு தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலயமா மிளகாய் இருக்குது, கையில் பட்டால் என்னாகும், நல்லா எரிச்சல் அதிகமாக கொடுக்கும். அந்த பூண்டோட ஸ்மெல்லு, ஸோ இதெல்லாம் வச்சு பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை விட்டு கண்டிப்பாக ஓடி போயிடும். ஸோ இந்த 2 ரெமெடியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ரோஜா செடிகளாக இருக்கட்டும், முக்கியமாக காய்கறி செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்றவங்க இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணுறது மூலிமா சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். இந்த டைப்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி யாராச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறோன்னாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ. பை பாய்.